பெபிள்ஸ் தமிழ். This is day 4. We are on March 19th and right now standing near Drung waterfalls. இந்த ஸ்ரீநகர்ல இருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 54 மினிட்ஸ் ஆகும். மோர் தென் 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் நேற்று தங்கன்மார்க் ஹோட்டலில் தங்கியிருந்ததுனால ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டோம். இங்கே வரத்துக்கு தன்மார்க் ஹைவேலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் ஆகுது. தன்மார்க்ன்ற ஊர் வந்து குல்மார்க்கு போகிற வழியில் இருக்குது. இந்த பிரிட்ஜு தாண்டி தான் வரணும். இந்த பிரிட்ஜு பேரை வந்து ஃபெரோஸ்பூரா நல்லா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எழுதியிருக்கு பாருங்கள், ட்ரங் எக்கோ வில்லேஜ், அதாவது ட்ரங் வாட்டர்ஃபால். ஸோ இந்த ட்ரங் வாட்டர்ஃபால் ஏன் ரொம்ப பிரசித்தப்பட்டது அப்படின்னா, இந்த வாட்டர்ஃபால்ஸ் வந்து ஆக்சுவலி ஒரு நேச்சுரல் வாட்டர்ஃபால் கிடையாது. இது பாருங்கள், இது இப்படி தான் ஆக்சுவலி இருக்கும். நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை, ஏன்னா அப்போ கொஞ்சம் ஸ்னோவும் கிடையாது. பட் ஆக்சுவல் வின்டர் அக்டோபர் நவம்பரில் வந்து இவ்வளோ பனி இருக்குமா? ஸோ இப்போ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கு, தண்ணியே இல்லை, ரெண்டு சுட்டு தண்ணி தான் இருக்குது. இது நேச்சுரல் வாட்டர் கிடையாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா மேலே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, அந்த பவர் ஹவுஸ்லேருந்து விடுற தண்ணியாக தான் இந்த வாட்டர்ஃபாலாக விழுது. ஸோ இதுதான் வந்து ட்ரங் வாட்டர்ஃபால்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு எல்லோரும் வந்து அந்த வாட்டர்ஃபால் வந்து அப்படியே நிற்கும், அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும், எல்லோரும் நிற்கிறாங்க. ஸோ நாங்களும் அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தோம். ஸோ அதெல்லாம் அந்த ட்ரங் வாட்டர்ஃபாலை பார்த்துட்டு அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அங்கேருந்து இறங்கிட்டு ஒன்று ட்ரங் வாட்டர்ஃபாலுக்கு மேலே வந்து போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மேலே போயிட்டு வரலாம். ஸோ நாங்களும் அப்படியே மேலே போயிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனால் மேலே போகிறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒன்று நடந்தே போகலாம், இல்லாட்டி அங்கே வந்து ஒரு இந்த ஸ்னோ ஸ்கூட்டர்னு சொல்கிறாங்க, அதோடய டெக்னிக்கல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏடிவி. ஏடிவினா ஆல் டெரெயின் வெஹிக்கிள், இந்த டயர்லலாம் வந்து காத்திருக்காது, ஃபுல் ரப்பராக தான் இருக்கும். ஸோ அதில் தான் போவாங்க. அதுதான் பார்த்தா ரோடு வழியே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ஏடிவி போகிறதுக்கான வழி மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பக்கமும் பனி இருக்கிறதுனால நாங்கள் அதை ரெண்டு பேரும் போனோம். ஸோ நாங்கள் நடந்தே போயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் உட்காந்துட்டு கையை பிடிச்சிட்டு மெதுவாக வந்தாங்க. ஏன்னா ஆப்போசிட்லேருந்து திடீர்னு வந்து வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், உடனே சைடில் ஏறிக்கணும். ஸோ அங்கே பக்கத்தில் நிறையா பனி இருக்கிறதுனால எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கு, எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த ஏடிவி வந்துடுது, வந்தவொடனே சைட் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒருத்தரால் மட்டும் சரி என்ன பண்ணலாம், போகலாமா வேணாம்னு டிசைட் பண்ணிட்டு நடந்தே போயிட்டோம். அப்படியே போனோம்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 15-20 மினிட்ஸ் மேலே போகலாம். அப்படி நடந்துக்கிட்டே மேலே போனோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். அங்கே போகிற வழியில் கொஞ்சம் ஹட் இருக்குது, ஒரு ஹோட்டலும் இருக்குது, காட்டேஜும் இருக்குது. நாங்கள் போகும்போது யாருமே தங்கலை அங்கே, இருந்தாலும் என்னதான் இருக்குது மேலே போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஆனால் ஒரு பியூட்டிஃபுல் வியூ, ஒரு எல்லோரும் நடக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நடந்துட்டு போகலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது. இது வந்து இந்த ட்ரங் வாட்டர்ஃபால் மேலே இருக்குது. அங்கே மேலே தாண்டினதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கோட வியூவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டெம்பரேச்சர் நாங்கள் இன்றைக்கி போகும்போது அரௌண்ட் 6 degrees or 7 degrees இருந்துச்சு. சோன்மார்க் மாதிரி மைனஸ்லாம் இல்லை இன்றைக்கி நாங்கள் போகிறோம்ச்சு. இப்போ நீங்களே பார்க்கலாம், எல்லோரும் அந்த ஏடிவியில் போகிறாங்க. அந்த ஹாஃப் அன் அவர் ஜஸ்ட் மேலே போயிட்டு வராங்க. அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி எல்லாருமே இந்த ஏடிவிக்கு வந்து அந்த ஹாஃப் அன் அவர் ரைடுக்கு 2500 3000 வரைக்கும் வாங்குகிறாங்க. நம்ம பேரம் பேசிக்க வேண்டியதான், 1500 to 3000 சில பேர் 2000 வாங்குவோம், சில பேர் 2000 தான். ஒரு பள்ளத்தாக்கு பாருங்கள், மேலே இருந்து பார்த்தோம், பியூட்டிஃபுல் வியூ. அஃப்கோர்ஸ் நீ நம்மளாம் ஊட்டியிலேயே கொடைக்கானலே பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைனா எங்கே பார்த்தாலும் பனி பனி ஸ்னோ இருக்குது. ஸ்னோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு புதுமையாக இருக்கிறதுனால நிஜமாகவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா இந்த மாதிரி வியூஸ்லாம் அப்புறம் கிடைக்காதுன்றதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பாண்டவர்களால், மகாபாரதத்தில் வந்த பாண்டவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த இங்கே கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நேராக இங்கேருந்து அப்படியே சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு ஒரு இதிகாசத்தில் சொல்லுது. அது உண்மையாக பொய்யான்னு நானும் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன் கூகுளில், அப்படி ஒன்றும் பெரிய டேட்டா இல்லை. பட் அங்கே இருக்கவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த கோயிலில் தான் பாண்டவர்கள் தான் அதை கட்டிட்டு அப்புறம் இங்கே தான் சொர்க்கத்துக்கு போனாங்க அப்படின்னு. ஸோ நம்ம பார்க்கணும், நிறைய பேர் நம்ம கூட இருக்க மற்ற டூரிஸ்ட்லாம் வந்து அந்த ஏடிவிலே மேலே போயிட்டு மேலேருந்து வராங்க. ஜாலியாக எல்லோரும் அவங்க டேட்டா சொல்லிக்கிட்டு 2000 rupees அது ஒர்த்தா இல்லையான்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரங் வாட்டர்ஃபால் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய இடம். கண்டிப்பாக நம்ம குல்மார்க் போகிறதா இருந்தால் போகிற வழியிலேயே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதை நம்ம பார்த்துக்கலாம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சைட், யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பாய் பெபிள்ஸ் தமிழ்.